हाय फ्रेंड्स वेलकम टू उत्साहम फैक्ट चैनल नम्मे इंदे वीडियो ले एन्ना पाक्क पोरना सुरुली मले अतिशयम अदावदु सुरुली मलेले इरुक्कर अतिशयमुम अदले सिक्तर्गल वाळुम मर्म कुगैयुम पत्ती नम्मे इंदे वीडियो ले पाक्क पोरंगे नम्मे वीडियोवे नींगे इप्पदान फर्स्ट टाइम पाक्करींगना नम्मे उत्साहम फैक्ट चैनले सब्सक्राइब सेंजिकोंगे कूडवे इरुक्कर बेल आइकॉन क्लिक पण्णिकोंगे मरक्काम इंदे वीडियोवे स्किप पण्णाम पारुंग अप्पदा नांगा सोल्ड्र सिल स्वारस्यमाना तगवल उंगलुक्कु पयनुल्लदाग अमयुम ओके फ्रेंड्स वांग इप्पा नाम वीडियोकुल्ला पोगलाम सुरुली वेलप्पर कोविल एंगे इरुक्कुदुना तेनी मावट्टत्तिल उल्ल सुरुली मलैल अमंजिरुक्क कोविल दांग इदु इदन नेडुवेल कुंड्रम अप्पडिनु सोल्रांग इंद तलत्तिनोड मूलवरा वेलप्पर इरुक्कारुंग இங்குள்ள தீர்த்தமாக சுரபி தீர்த்தம் இருக்குதுங்க இங்க சுருளி அருவியும் இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு பக்கத்தால விபூதி குகை கைலாய குகை மற்றும் கன்னிமார் குகை இந்த மாதிரி குகை எல்லாம் இருக்குதுங்க இந்த கோவிலின் விபூதி குகையில் ஈரமன் வந்து விபூதியாக மாறுதுங்க அப்படிங்கிறது ரொம்ப வியப்பைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது இந்த கோவிலினுடைய கருவறையில் முருகன் சிவன் திருமால் விநாயகர் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க சுருளிமலை எங்க இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குங்க அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது வட இந்தியாவில இருந்து தொடங்கி பல்லாயிரம் மைல் அளவுல பறந்து விரிஞ்சி இருக்குங்க நமது தமிழ்நாட்டின் வழியாக கேரளா வரை அது அமைஞ்சிருக்குங்க 18 சித்தர் பெருமக்களும் சங்கம் அமைத்து வாழ்ந்த மலை அப்படினும் தென்னிந்தியாவின் கைலாய மலை அப்படினும் சொல்றாங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான் கைலாய மலையும் அமைஞ்சிருக்குங்க இதனோட இணைஞ்சு கேரள எல்லை வரை பரவி தெய்வீக ஆற்றலுடன் விளங்கும் ஒரே மலைனா சுருளிமலை தாங்க இந்த மலை தேனி மாவட்டத்துல இருக்குங்க மதுரையில இருந்து தேனி வழியாக 70 கிலோமீட்டர் தொலைவில் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு சுருளிமலை இந்த மலையில ஆண்டு முழுவதும் தண்ணி வத்தாம எப்போதும் கொட்டிட்டே இருக்குமா இந்த அருவி மிகவும் பிரசித்தி பெற்ற அருவிங்க இங்க இருந்து இவ்ளோ தண்ணீர் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படினு இதுவரை யாருக்குமே தெரியாத புதிரா இருக்குதுங்க ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேல காட்டுக்குள்ள மனிதர்கள் போவதே இல்லையாம் ஏனா கதம்ப வண்டுகள் அஞ்சு கொட்டனாவே ஆள் காலி அப்படினு சொல்றாங்க அருவிக்கரையில இருந்து 3 பர்லாங் தொலைவில் கைலாசநாதர் குகை இருக்கு அப்படினு சொல்றாங்க கம்பம் பள்ளத்தாக்கில் வசிக்கும் பெருமாண்மை இனமான கன்னடம் பேசும் கவுண்டர்களில் மார்கலியார் அப்படிங்கிற பிரிவினர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்களுக்குள்ள பூசாரி ஒருவரை தேர்ந்தெடுத்து சுருளிமலையில் மறைஞ்சுள்ள கிருஷ்ண பகவானின் புல்லாங்குழலை கண்டுபிடிக்கவும் இங்கே யாகம் வளர்த்து அன்னதானம் செஞ்சாங்களாம் அப்போது 10 வயது சிறுவனுக்கு சாமி அருள் வந்து கைலாசநாதர் கோயிலுக்குள்ள உள்ள போகணும் அப்படின்னு அந்த சிறுவன் வந்து சொன்னான் அது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க கோயிலுக்குள்ள நுழைவது அவ்வளோ சுலபம் இல்லையா அங்கே சில ஜந்துக்கள்லாம் இருக்குது விஷ ஜந்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது உள்ள நிமிந்த நிலையில் போக முடியாதான் படுத்த நிலையில் தவழ்ந்து தான் அந்த கோவிலுக்கு போகணுமா சிறுவன் ஒரு கையில் அகல் விளக்கை எடுத்தபடி தவழ்ந்து போகிறான் சுமார் 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் சொல்கிற செய்தி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வியப்பில் ரொம்ப ஆழ்த்திருக்குங்க உள்ள மிகப்பெரிய அரங்கம் ஒன்று இருந்துச்சுன்னு அதில் ஒலி உம்மிலும் உருண்டைகள் அங்கங்கே கல் தூணில் நுனியில் பொருத்தப்பட்டிருந்ததான் திருநீரில் புரண்டு எழுந்தாற் போல வெண்மையான உடலும் நீண்ட தாடியும் கொண்ட முனிவர்கள் அங்கே இருந்தாங்களாம் அவங்க கல்லாசனங்களில் உட்காந்து தேவக்கன்னிகளின் நடனத்துக்காக காத்துட்டு இருந்தாங்களாம் இன்னொரு அதிசயம் இருப்பதாக சொல்கிறாங்க அது வந்து தேவ ரகசியம் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறாங்க சுருளிமலையில் உள்ள அருவியிலிருந்து மேற்கே சுமார் 5-6 மைல்களுக்கு அந்தான தான் கேரளா இருக்குதான் தமிழ் மாநிலங்களுக்கு தான் தீராத பிரச்சனையாக இருந்து வரும் கண்ணகி கோயில்
மங்களதேவி கோட்டம் அது வந்து அங்கே இருக்காங்க. மதுரையை எரித்த கையோடு தலைவீறி கோலமாக நடந்து வந்த கண்ணகி இந்த அருவியில் நீராடி புஷ்பக விமானம் ஏறி போனதாக சொல்கிறாங்க. இங்கே தோண்டி எடுக்கப்பட்ட கண்ணகி சிலை கல்வெட்டு மூலமாக இன்னும் பல ஆதாரபூர்வமாக வியப்பத்தக்க வகையில் செய்திகள் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. எம்பெருமான் ஈசனின் இறை அருள் நிறைந்த கைலாயத்தில், அதாவது இமயமலை கைலாயம்ங்க, இமயகிரி சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இருந்தாங்க. அவர் சிவபெருமான தினமும் நேரில் மூஜிக்கப்பெற்றவராம். அவர் மீது சிவபெருமானுக்கு மிகுந்த பிரியமும் பாசமும் இருந்துச்சு. அப்படி இருக்கின்ற காலத்தில் துர்வாச மகரிஷி, கண்ணுவ மகரிஷி இந்த மாதிரி மகரிஷிகள் இருந்தாங்க. அவங்க சதுரகிரி மலை அடிவாரத்தில் தபோவனம் அப்படின்ற ஊரில் யாகங்கள் நடத்தி இறைவனை நோக்கி தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த தவத்தை கண்ட சிவபெருமான் தவம் செய்த முனிவர் ரிஷிகளுக்கும் தேவலோக வாழ்வை கொடுத்து தாமும் மகாலிங்க சொரூபமாக அங்கேயே அமர்ந்திருக்கிறாரு. அந்த சொரூபத்தை தான் இப்போ இருக்கின்ற சதுரகிரி மலை மூலவராகிய மகாலிங்கம்ங்க. பின்னாடி தேவலோக வாழ்வை பெற்ற ரிஷி முனிவர்கள் இவங்களாம் மன மகிழ்ச்சியோடு ககன குளிகையிட்டு ஆகாய வெளியில் பறந்து போகும்போது சுருளிமலையை கடக்கும்போது அங்கே ஏராளமான ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் அருந்தவம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துருக்காங்க. அந்த வனத்தின் அழகும் தேவலோக காணல்களையும் வன பூஞ்சோலைகளையும் சப்த கன்னிமார்கள் சிவபெருமானுக்கு புஷ்பம் எடுத்து போகின்ற நேர்மைகளும் உதக நீர் அங்கங்கே மிகுதியாக இருப்பதும் அந்த உதக நீரில் இறங்கிய மனிதர்கள் கல்லாக மாறியிருப்பதும் போன்ற ஏராளமான அதிசயங்கள் நிறைந்த இந்த மலையில் தவம் செய்வது முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு அதில் இறங்கி சில காலம் தவம் செய்த பின்னாடி கைலாயம் போயிருக்காங்க. கைலாயத்தில் உள்ள துர்வாச மகரிஷி, கண்ணுவ மகரிஷி இந்த மகரிஷிகள் போகும்போது எதிரே இமயகிரி சித்தர் வருகிறாரு. ரிஷிகளை வணங்க சுவாமி, தாங்க எங்கிருந்து வருகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சதுரகிரி தபோவனம் அப்படின்ற ஊரில் இருந்து அங்கே தவம் செய்து இறைவன் சிவபெருமானால் கைலாய வாழ்வை பெற்று இங்கே வந்திருக்கோம். சுருளிமலையின் பெருமைகளை தெரிஞ்சு கொண்டு அங்கே சில காலம் தவம் செய்து இப்போ தான் நாங்கள் இங்கே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இமயகிரி சித்தர் மன மகிழ்ச்சியோடு உடனே புறப்பட்டு சுருளிமலைக்கு அங்கே வந்து தவம் செய்யும் ரிஷி முனிவர் சித்தர்களையெல்லாம் பார்த்து தவம் செய்ய விரும்பி அங்கிருந்த சித்தர்களில் ஒருவரான பூத நாராயண சித்தரரை கூப்பிட்டு மலையில் இருக்கின்ற பூஞ்சோலைகளை கண்டு மகிழ்ந்து குகைவாசம் செய்வதற்காக ஒரு இடத்தை ஆத்துவோரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆத்தோரமாக இருக்கிற குண்டு மலையில் தலை மட்டும் நுழையும்படியாக உள்ள விசாலமாக புடவு செய்து குகைக்கு முன்னாடி பூத நாராயண சித்தரை காவலை இருக்க சொல்லிட்டு அவங்க சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குகைக்குள்ளே உள்ளே வர வேண்டும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க தவ சீரேஷ்டர்களாக இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும், அப்படிங்கிறவங்க மட்டும்தான் உள்ளே வரலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா குகைக்குள்ளே தலை விட்டால் தலை நுழையாது அப்படின்னு சொல்லி குகைக்குள்ளே நுழைஞ்சி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. கைலாயத்தில் சிவபெருமான் தம்மை தினந்தோறும் பூஜிக்கின்ற இமயகிரி சித்தரை காணோம் அப்படின்னு ஞான திருஷ்டியால் பார்க்க அவர் வந்து சுருளிமலையில் தவம் செய்துட்டு இருக்க பார்க்குறாரு. அந்த சித்தருக்கு வரம் கொடுக்க விரும்பி பார்வதியும் சிவனும் சுருளிமலையில் எழுந்தருளியிருக்காங்க. சுருளிமலையில் தவம் செய்கின்ற ரிஷிகள் முனிவர் சித்தர்கள் இவங்கெல்லாம் இறைவனை கண்டு தரிசனம் செய்கிறாங்க. அப்போது சிவபெருமான் அவங்கள பார்த்து, அருந்தவ ரிஷி முனி சித்தர்களே, உங்களுக்கு தவம் முடிந்தவுடன் கைலாய வாழ்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாயமாக அவங்க மறைஞ்சிட்டாங்க. இதை விட இன்னும் சுவாரஸ்யமாக பல விஷயங்கள் வியக்கத்தக்க வகையில் இருக்குங்க. அதை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான்
நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.